இமாச்சல பிரதேசத்தில் பாஜக சார்பில் போட்டியிடும் நடிகை கங்கனா ரணாவத் படத்தை பதிவிட்டு காங்கிரஸ் தலைவர் சுப்ரியா ஸ்ரீநாத் பெயரில் இன்ஸ்டாகிராமில் பதிவிடப்பட்ட தரக்குறைவான கருத்துக்கு பதிலளித்திருக்கும் கங்கனா, பெண்கள் அனைவரும் மதிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் கங்கனா குறித்த பதிவு தன் பெயரிலான போலி அக்கவுண்டிலிருந்து பதிவிடப்பட்டிருப்பதாக சுப்ரியா ஸ்ரீநாத் விளக்கம் அளித்துள்ளார். சுப்ரியா ஸ்ரீநாத் பெயரிலான இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கங்கனா ரணாவத்தின் புகைப்படத்தை பதிவிட்டு அவர் தேர்தலில் போட்டியிடும் தொகுதியை குறிப்பிடும் வகையில் இந்த மண்டியின் விலை என்னவென்று எவரேனும் சொல்வீர்களா என்று பதிவிட்டிருந்தார். இந்த பதிவை பகிர்ந்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிலளித்துள்ள கங்கனா, கடந்த 20 ஆண்டுகளாக ஒரு நடிகையாக அனைத்து தரப்பு பெண்களின் வாழ்க்கையையும் வாழ்ந்திருக்கிறேன் என்றும், குயின் படத்தில் வெகுளி பெண்ணாக தொடங்கி கடவுளாக, பேயாக, பாலியல் தொழிலாளியாக, அரசியல் தலைவராக நடித்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். இப்படிதான் பெண்கள் இருக்க வேண்டும் என்ற அனைத்து கட்டுப்பாடுகளிலிருந்தும் நம் மகள்கள் விடுதலை பெற வேண்டும் என்று கூறியுள்ள அவர், அனைத்து தரப்பு பெண்களும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கங்கனா குறித்த இன்ஸ்டா பதிவை தான் இடவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் சுப்ரியா ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தன் கணக்கில் வேறு எவரோ இட்ட அந்த பதிவு நீக்கப்பட்டு விட்டதாகவும், எக்ஸ் தளத்திலும் தனது பெயரிலான போலி கணக்கிலேயே பதிவிடப்பட்டதாகவும் விளக்கமளித்துள்ளார். இதனிடையே மண்டி தொகுதி பாஜக வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டதும் 2021 அவர் இட்ட பழைய ட்விட்டர் பதிவு சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதில் 2019 மக்களவைத் தேர்தலில் குவாலியர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வந்தபோது அதை மறுத்ததாகவும், 60 முதல் 70 லட்சம் மக்கள் தொகை மட்டுமே கொண்ட இமாச்சல பிரதேசத்தில் வறுமையோ குற்றமோ நிகழ்வதில்லை என்பதால் சவால்கள் நிறைந்த மாநிலத்திலேயே போட்டியிடுவேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்போதுதான் தன்னால் ஒரு ராணி போல் சிறப்பாக செயல்பட முடியும் என்றும் பதிவிட்டிருந்தார். இந்த பழைய பதிவை பகிர்ந்து தற்போது மட்டும் எதற்காக இமாச்சலில் கங்கனா போட்டியிடுகிறார் என்று கேட்டுள்ள நெட்டிசன்கள், தற்போது வறுமையும் குற்ற நிகழ்வுகளும் இமாச்சலில் அதிகரித்து விட்டதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.